வணக்கம் குழந்தைகளே, இப்போ நாம் இந்த வீடியோவில் என்எம்எம்எஸில் மேட்டில் வர்பலில் மொழிசார் காரணம் கண்டறிதலில் எழுத்து தொடரில் விடுபட்ட எழுத்தை நிரப்புதல் என்ற பகுதியில் வகை ஒன்றை பார்க்க போகிறோம். பாருங்கள், எழுத்து தொடரில் விடுபட்ட எழுத்தை நிரப்புதல் என்பதை நம்ம படிக்கும்போதே நமக்கு நன்றாக புரியுது இல்லையா? விடுபட்ட எழுத்தை நிரப்பணும். அந்த எழுத்து வந்து நான்கு எழுத்துக்களை விடுபட்டு கொடுத்துருப்பாங்க, மூன்று அல்லது இரண்டு. இரண்டு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, மூன்று நான்கு ஐந்து எழுத்துக்கள் விடுபட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த விடுபட்ட எழுத்துக்கள் பார்த்திங்கன்னா முதல்ல இருக்கலாம், இடையில் இருக்கலாம், கடைசியில் இருக்கலாம், ஆங்காங்கே விடுபட்டு இருக்கும் எழுத்துக்கள். அந்த தொடரில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற பிற எழுத்துக்களோடு நாம் தொடர்பு படுத்தி பார்த்து விடுபட்ட எழுத்துக்களை நாம் கண்டறியணும். விடுபட்ட எழுத்துக்களை கண்டறியணும். அப்போ விடுபட்ட எழுத்துக்களை கண்டறியணும்னா எழுத்து தொடர் அமைப்பை நன்றாக புரிந்து கொள்ளணும். எழுத்து தொடர் அமைப்பை இப்போ நம்ம புரிஞ்சிக்கலாமா? பாருங்கள், ஆங்கில எழுத்துக்களில் தொடர் வரிசைகள் பலவிதமாக இருக்குது. இரு எழுத்து தொடர், மூன்று எழுத்து தொடர், நான்கு எழுத்து தொடர், எழுத்து தொடர் ஏறு வரிசை. இரு எழுத்து தொடர்னா எப்படி இருக்கும் பாருங்கள், ஏபி 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 என்றோ அல்லது எக்ஸோ 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 என்றோ எல்லாம் 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 என்றோ. இப்படி இரண்டு எழுத்துக்கள் அடுத்தடுத்து இடம்பெற்றிருந்தால் அது இரண்டு எழுத்து தொடர். மூன்று எழுத்து தொடரும் போது மூன்று எழுத்துக்கள் அடுத்தடுத்து இடம்பெற்றிருந்தால் ஏஏபி 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 அல்லது ஏபிபி 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 இப்படி மூன்று எழுத்து பாருங்கள், எக்ஸ்ஒய்எக்ஸ் 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 இப்படி மூன்று எழுத்துக்கள் அடுத்தடுத்து இடம்பெற்றிருந்தால் அது மூன்று எழுத்து தொடர். நான்கு எழுத்துக்கள் ஏஏபிபி 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 இப்படி அல்லது பிஏஏபி பிஏஏபி இப்படி நான்கு எழுத்துக்கள் அடுத்தடுத்து இடம்பெற்றிருந்தால் நான்கு எழுத்து தொடர். எழுத்து தொடர் ஏறு வரிசையை பார்க்கலாமா? பாருங்கள், ஏஏ பிபி சிசி டிடி ஆங்கில அகர எழுத்துக்கள் ஏறு வரிசையில் இருக்குது. இதில் பாருங்கள், எல்எம் எல்எம்என் எல்எம்என்ஓ எல்எம்என்ஓபி அப்படி அடுத்தடுத்த ஆங்கில அகர வரிசை எழுத்துக்கள் இருக்குது. இதில் பாருங்கள், ஒரே எழுத்து மீண்டும் மீண்டும் வந்திருக்கு, ஏபி ஏபிபி ஏபிபிபி ஏபிபிபிபி இப்படி பி என்ற எழுத்தே ஏறு வரிசையில் வந்திருக்கு. இப்படி பலவிதமான எழுத்து தொடர் வரிசைகள் இருக்கு. இதை நாம் நன்றாக தெரிந்து கொண்டோம்னா நாம் இந்த பகுதியை செய்வதற்கு எளிதாக இருக்கும். இப்போது வினா அமைப்பு பாருங்கள், இந்த மாதிரி தான் வரும் குழந்தைகளே. முதல்ல இரண்டு இடத்துல விட்டுருக்காங்க, எழுத்துக்களை விட்டுருக்காங்க. இங்கே பாருங்கள், இங்கே இரண்டு இடங்கள், இடையில இடையில மொத்தம் நான்கு இடங்களில் எழுத்து தொடர் விடுபட்டு போயிருக்கு. இங்கே பார்க்கலாங்களா? பாருங்கள், ஒன்று இரண்டு மூன்று நான்கு, இங்கே ஆங்காங்கே இங்கே தொடர்ச்சியாக இரண்டு இடங்களை விட்டுருந்தாங்க, இங்கே ஆங்காங்கே நான்கு இடங்களில் எழுத்து தொடர் விடுபட்டு போயிருக்கு. ஒவ்வொன்றுக்கும் நான்கு நான்கு விடைகள், எந்த விடை சரியாக இருக்கும் என்பதை நாம் தான் கண்டுபிடிக்கணும். இப்போ பார்க்கலாம், எடுத்துக்காட்டு ஒன்று பாருங்கள், எக்ஸ் ஒய் ஒய்எக்ஸ் எக்ஸ் எக்ஸ்ஒய். இப்போ இதிலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிறோம், இந்த மீதமுள்ள எழுத்துக்கள் மூலமாக நாம் தெரிந்து கொள்வது என்ன, எக்ஸுக்கு அடுத்தது ஒய்க்கு வரணும், எக்ஸுக்கு முன்னாடி ஒய் வரணும். இதுதான் க்ளூ, எக்ஸுக்கு அடுத்து ஒய் வரணும், எக்ஸுக்கு முன்னாடி ஒய் வரணும். அப்போது ஒய்க்கு முன்னாடி எக்ஸ் வரணும், எக்ஸுக்கு அடுத்தது ஒய் வரணும், எக்ஸுக்கு அடுத்தது ஒய் வரணும். இப்போ பாருங்கள், எக்ஸ் ஒய் ஒய் இதுதான் விடை. பாருங்கள் அமைப்பு கரெக்டாக இருக்கா பாருங்களேன், எக்ஸ் ஒய் எக்ஸ் ஒய் எக்ஸ் ஒய் எக்ஸ் ஒய் சரியாக இருக்குங்களா? இரண்டு எழுத்து தொடர். அப்போது எக்ஸ் ஒய்ஏ என்பது தான் சரியான விடை. இங்கே இருக்குது பாருங்கள், சரியா? இப்போ அடுத்தது எடுத்துக்காட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ இங்கேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம், இப்போ மீதமுள்ள எழுத்துக்கள்லேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், பிக்கு அடுத்து கியூ வரணும், பிக்கு அடுத்து கியூ வரணும், அது ஒன்று தெரிஞ்சுக்கிறோமா? அடுத்தது இங்கே கொடுத்துருக்கிறதுல வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடணும். இது பாருங்கள், பிக்கு முன்னாடி ஆர் வரணும், பிக்கு முன்னாடி ஆர் வரணும், கியூக்கு அடுத்தும் ஆர் வரணும், பிக்கு முன்னாடியும் ஆர் வரணும், கியூக்கு அடுத்தும் ஆர் வரணும். அப்போது இவங்க கொடுத்துருக்கின்ற எழுத்துக்களை வைத்தே நாம் கண்டுபிடிச்சிட்டோமா? இப்போ பாருங்கள், கியூக்கு அடுத்து ஆர் வரணும் இல்லையா, அப்போ இங்கே ஆர், பிக்கு முன்னாடி ஆர் வரணும், பிக்கு அடுத்தது கியூ வரணும் இல்லையா, கியூ அடுத்தது கியூக்கு அடுத்தது ஆர் வரணும் இல்லையா, ஆர் கியூக்கு முன்னாடி பி வரணும் இல்லையா, பி. இப்போ பாருங்கள் தொடர் வரிசை சரியாக இருக்கான்னு பாருங்களேன்,
PQR, 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 very good, சரியா இருக்கு. அப்போ விடை என்ன? R, Q, R, P. இப்போ இந்த விடை இருக்க பாருங்க, இங்கே இருக்கு பாருங்க, நான்காவதாக இருக்கு பாருங்க. R, Q, R, P என்பதே சரியான விடை. அவர்கள் கொடுத்திருக்கின்ற எண் தொடரில் மீதமுள்ள விடுபட்ட எழுத்துக்கள் போக மீதமுள்ள எழுத்துக்களை வைத்தே நாம் விடையை கண்டுபிடிக்க முயற்சி செய்ய வேண்டும். இப்போ பாருங்கள், இந்த எழுத்து தொடரை கவனிங்க. ஏக்கு அடுத்தது பி வரணும், ஏக்கு அடுத்தது பி வரணும், அதை நாம் இங்கேருந்து கண்டுபிடிக்கிறோம் சரியா. அதே மாதிரி சிக்கு முன்னாடி பி வந்திருக்கு, சிக்கு முன்னாடி பி வந்திருக்கு, சிக்கு அடுத்து ஏ வந்திருக்கு பாருங்கள். இங்கேயும் சிக்கு அடுத்து ஏ, இங்கேயும் சிக்கு அடுத்து ஏ, சிக்கு முன்னாடி பி, சிக்கு முன்னாடி பி. அப்போ இந்த ரெண்டு குழுவை வச்சுக்கிட்டே நம்ம எளிமையாக எழுதிடலாம். இப்போது பிக்கு அடுத்து என்ன வரணும்? சி இல்லையா? சிக்கு அடுத்து என்ன வரணும்? ஏ பாருங்கள். ஏக்கு அடுத்து என்ன வரணும்? இங்கே இருக்கு இல்லையா? ஏக்கு அடுத்தது பி. இப்போ சிக்கு அடுத்து என்ன வரணும்? ஏ இருக்கா? ஏக்கு அடுத்தது பி, பிக்கு அடுத்தது சி. இப்போ இந்த எழுத்து தொடர் வரிசையை பாருங்கள், ஏபிசி, 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 சரியாக வந்திருக்கா? மூன்று எழுத்து தொடர். அப்போ நாம் என்ன எழுதியிருக்கோம்? சி ஏ பி, சாரி, சி ஏ பி, கரெக்டு தான், பி சி, ஐந்து எழுத்துக்கள் இந்த தொடரில் விடுபட்டு போயிருக்கு. அப்போது சி ஏ பி பி சி எந்த விடை? இரண்டாவது விடை. இதுதான், இதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ளணும் குழந்தைகளே. எந்தெந்த மீதமுள்ள எழுத்துக்களை வைத்து எந்தெந்த எழுத்துக்களை நிரப்ப வேண்டும் என்பதை நாம் கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிக்க முடியல, அந்த எழுத்து தொடர் ஒரு சிக்கலான தொடராக இருக்குது, இங்கே அதை நம்ம கண்டுபிடிக்கவே முடியாத மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே பாருங்களேன், அப்போது இந்த இடத்துல ஏ கடுத்து பி கொடுத்துருக்காங்க, இந்த இடத்துல ஏ கடுத்து ஏ கொடுத்துருக்காங்க. இப்போது இந்த பிக்கு முன்னாடி பார்த்தா பி இருக்குது, இந்த பிக்கு முன்னாடி பார்த்தா ஏ இருக்குது. இதை மாதிரி ஒரு கடினமான ஒரு எண் தொடராக இருந்தால் நாம் பயப்படவே வேணாம். ஒரு ரொம்ப எளிமையான வழி ஒன்று உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இதை மாதிரி கண்டுபிடிக்க முடியாத சூழலில் மீதமுள்ள எழுத்துக்களை வைத்து அந்த எழுத்து தொடர் என்ன விதமான எழுத்து தொடர் என்பதை கண்டுபிடிக்க முடியலன்னா நாம் என்ன பண்ணலாம்? கொடுத்துருக்கின்ற விடைகளை, ஆப்ஷனை நாம் அங்கே எழுதி பார்க்கணும். இப்போ முதல்தே எழுதி பார்க்கலாங்களா? இங்கே பாருங்கள், பி பி பி. இப்போ பொருத்தமாக வருதா பாருங்கள் அந்த எழுத்து தொடர் பிபிஏ, பிபிஏ. ஆனால் ரெண்டு முறை சரியாக வந்தது, மூணாவது முறை பி ஏபிபின்னு வந்துருச்சு. இப்போது இது மாறிடுச்சு, அப்போது இந்த விடை சரியில்லை சரியா. அடுத்தது இரண்டாவதாக இருக்கிற விடையை எழுதி பார்க்கலாமா? இப்போ பாருங்கள், ஏபிஏ. இப்போ பாருங்கள், ஏபிபி பிஏஏபி, அடுத்தது பிஏஏபி, பிஏஏபிஆ. நாம் கண்டுபிடிச்சிட்டோமே, சரியாக வந்திருக்கே பாருங்கள். இது நான்கு எழுத்து தொடர் பாருங்கள், பிஏஏபி, பிஏஏபி, பிஏஏபி இல்லையா? அப்போ நம்ம என்னென்ன எழுத்துக்கள் எழுதியிருக்கோம்? ஏ பி ஏ எழுதியிருக்கோம், இதுதான் இல்லையா விடை. இப்போது எதற்கும் அடுத்த இருக்கிற விடைகளையும் நம்ம வந்து எழுதி பார்க்கலாங்களா? எழுதி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இங்கே அடுத்தது என்ன இருக்குது? இங்கே ஒரு ஏ இருக்குது, இங்கே ஒரு ஏ இருக்குது, இங்கே ஒரு ஏ இருக்குது, எழுதி பாருங்களேன். பிஏஏபி ஏஏ மம் தவறாக தானே வருது. இப்போ அதுக்கு அடுத்து இருக்கிற விடையை எழுதி பார்க்கலாமா? பிஏஏ பாருங்கள், பிபிஏபி ஏஏ. தவறாக தான் வருதுங்கிறது நமக்கு நன்றாக தெரியுது. பாருங்கள், மீதமுள்ள எழுத்துக்களை வைத்து நம்மால் எழுத்து தொடரை கண்டுபிடிக்க முடிந்தால் முடியலாம், அல்லது முடியவில்லை எனில் கொடுத்திருக்கின்ற நான்கு விடைகளிலிருந்து ஒவ்வொரு விடையாக நாம் எழுதி பார்த்து அந்த எழுத்து தொடர் வரிசையை கண்டுபிடிக்க வேண்டும். இப்போ இன்னொரு எடுத்துக்காட்டு பாருங்கள், எம். இங்கே பார்த்தீங்கன்னா எண்ணுக்கு முன்னாடி எண் இருக்குது, எண்ணுக்கு அடுத்து எம் இருக்குது. இருந்தாலும் நமக்கு கொஞ்சம் சற்று சிரமமாகவே இருக்குது. இதுவும் ஐந்து எழுத்துக்கள் இருக்குது, ஒன்னொரு விடையாக எழுதி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், எம், முதல்ல எம்மு, அடுத்தது எண்ணு, அடுத்தது எம்மு, அடுத்தது எண்ணு, எம். சரியாக இருக்கா பார்க்கலாமா? பாருங்கள், எம்எம்என் என்என்என் இல்லை, சரியாக வரல.
நம்ம அழிச்சிடலாம். அடுத்தது இரண்டாவதாக எழுதியிருக்கிறத பார்க்கலாம். எம் முதல்ல எண்ணு, அப்புறம் எம்மு, அப்புறம் எண்ணு, அப்புறம் எம்மு, அடுத்து எண். இப்போ பாருங்கள், எம் என் என், எம் என் என், எம் என் என், எம் எம் என். இல்லையே, இதுவும் சரியாக தவறாக தானே வந்திருக்கு. எம் என் என், எம் என் என், எம் என் என், தவறாக வருது சரியா. அப்போது மூன்றாவது இடையே பார்க்கலாமா, மூன்றாவதாக இருக்கிறத எழுதி பார்க்கலாமா பாருங்கள். எம் என் என் எம், அடுத்தது என் என் என். எம் என் எம் என் என், எம் என் என், எம் என் என், சரியாக வந்துருச்சு குழந்தைகளை. இங்கே பாருங்கள், இப்போ மூன்றாவது விடையை எழுதி பார்க்கும்போது அந்த எழுத்து தொடர் சரியாக வந்துருச்சு பாருங்கள். எம் என் என், எம் என் என், எம் என் என், எம் என் என். அப்போது இதிலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிறோம், மீதமுள்ள எழுத்துக்களை வைத்து எழுத்துக்கள் தொடரை கண்டுபிடிக்க முடிஞ்சால் முடியலாம். அப்படி நம்மளால் கண்டுபிடிக்க முடியலைன்னா கொடுத்துருக்கின்ற நான்கு விடைகள்லேருந்து ஒவ்வொரு விடையாக நாம் எழுதி பார்த்து நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ நான்காவதாக நம்ம எழுதி பார்க்க கூட வேணாம். இதுவே இந்த எழுத்து தொடர் வரிசையை சரியாக வந்துருச்சு. எந்த அமைப்பில் இருக்குது? எம்என்என், 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 எம்என்என் என்ற தொடர் வரிசையில் இருக்குது. குழந்தைகளே, இப்போ உங்களுக்கு இந்த எழுத்து தொடரில் விடுபட்ட எழுத்தை எப்படி நிரப்பணும்னு புரிஞ்சிருக்கோம். இங்கே பாருங்கள், பயிற்சிக்காக நாங்கள் கணக்குகள் கொடுத்துருக்கேன். நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு நோட்டை எடுத்துக்கிட்டு பென்னு எடுத்துக்கிட்டு உட்காந்து ஒவ்வொரு கணக்குகளாக ரொம்ப பொறுமையாக போட்டு பார்க்கணும். பொறுமையாக போட்டு பார்த்து நன்றாக பயிற்சி செய்யணும். இங்கே பாருங்கள், ரெண்டாவது பக்கம், மூணாவது பக்கம், மொத்தம் உங்களுக்கு 10 கணக்குகள் பயிற்சிக்காக கொடுத்துருக்கோம். நன்றாக பயிற்சி செய்யுங்கள் குழந்தைகளே. இப்போது என்எம்எஸ்ல மேட் பகுதியில் வர்பலில் எழுத்து தொடரில் விடுபட்ட எழுத்தை நிரப்புதல் பகுதியை எப்படி செய்யணும்னு நன்றாக தெரிந்து கொண்டிருப்பீர்கள். நீங்கள் அனைவரும் தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம் குழந்தைகளே.